திருவள்ளூர் பூந்தமல்லி அருகே கண்ணப்பாளையத்தில் உள்ள குப்பை மேட்டில் ஆண் சடலம் கிடந்தது. தலை கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அரைகுறையாக இருந்த நிலையில் இருந்தது. மாங்கட்டைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் 32 வயது சிராஜுதீன் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. சிராஜுதீனுக்கும் பூந்தமல்லியைச் சேர்ந்த ஜீனத் என்ற பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது. கணவனை பிரிந்த ஜீனத்துக்கு 2 மகள்கள் உள்ளனர். அவரிடம் போலீசார் துருவி துருவி விசாரித்தனர். மகேஷ் என்ற இன்னொரு கள்ளக்காதலனுடன் சேர்ந்து சிராஜுதீனை கொன்றதாக ஜீனத் ஒப்புக்கொண்டார். மகள்களிடம் சிராஜுதீன் முறைதவறி நடந்து கொண்டதால் அவருடனான தொடர்பை துண்டித்தேன். அதன் பிறகும் வீட்டுக்கு வந்து தொலை கொடுத்தார். அதனால் மகேஷிடம் சொல்லி தீர்த்துக்கட்ட முடிவு செய்தேன். நைஸாக பேசி வீட்டிற்கு அழைத்தேன். குடிபோதையில் வீட்டுக்கு வந்த சிராஜுதீனை மகேஷும் நானும் அடித்துக் கொன்றோம். கத்தியால் தலை மற்றும் கைகளை துண்டித்தோம். சிராஜுதீன் ஆட்டோவிலேயே உடலை கொண்டு சென்று குப்பை மேட்டில் போட்டு எரித்தோம். கொலையானது யாரென அடையாளம் தெரியாமல் இருக்க தலை மற்றும் கைகளை இன்னொரு இடத்திற்கு பைக்கில் கொண்டு சென்று மகேஷ் எரித்தார் என ஜீனத் வாக்குமூலம் அளித்தார். மகேஷ், ஜீனத் இருவரும் கைது செய்யப்பட்டனா்.